புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இது பரிகார பலன்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நிறைய பரிகாரங்களையும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் பார்த்துட்டு வரோம். நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள். அவரை வரவேற்கும். ஓம் தத்பருஷாயவத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்கில் வந்துட்டு இருக்கு. 9940431377 மற்றொரு எண் 9952991118. இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான். சார், இப்போ அந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே சொல்லி பெருமாளை வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சிறப்பு என்ன, ஏன் வணங்கணும், அதனால் என்ன பலன் கிடைக்கும்? பொதுவாக புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத விட அசைவ உணவுகளை அறவே தவிர்க்கணுங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. எதனால் புரட்டாசி மாதம் கண்டிப்பாக அசைவ உணவுகளை தவிர்த்துக்கணும் அப்படின்னா, மற்ற நாட்களில் அசைவ உணவு சாப்பிடும் பொழுது சாதாரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா தீய எண்ணங்கள் இருந்துகிட்ருக்கும், குரோதமான எண்ணங்கள் வக்கிரமான எண்ணங்கள் வந்து இருந்துகிட்ருக்கும். அதுவே புரட்டாசி மாதமாக இருந்ததுன்னா அந்த வக்கிர எண்ணங்கள் அதிகமாகும், அடுத்தவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கிற மனசில் விட வேறு ஏதாவது ஒரு அமைப்பு இருந்தார்னீங்களே, இந்த மது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாருன்னா அவருக்கு தைரியம், தேவையில்லாத பேச்சு, மின் விளைவுகளை பற்றி யோசிக்காத ஒரு எண்ணம், இதுவரை அதிகமாக வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி வந்து தீய எண்ணங்கள் வர்றது இல்லையா, அந்த தீய எண்ணங்களை வந்து அறவே தவிர்த்துக்கிறதுக்கு தான் புரட்டாசி மாதத்தில் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் அதிகபட்சமாக ஒரு அமைப்பெடுக்கக்கூடியது இந்த புரட்டாசி மாதத்தில் அதிகமாக வந்துட்டுருக்கும். அதனால் வந்து இந்த வக்கிர புத்தி, வக்கிர எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்கள், தீய எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக வந்துட்டுருக்கும். அது வந்து ரொம்ப அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு புரட்டாசி மாதத்துக்கு இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக மற்ற மாதங்களை விட புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவுகளை அறவே தவிர்க்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. அதே மாதிரி புரட்டாசி மாதம் ஏன் பெருமாளை வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லா மனுஷாலுமே எதிர்பார்க்கறது அந்த பணம் தான். நமக்கு வந்து பணம் ஒன்று இருந்தால் போதும், எல்லா விஷயங்களுமே வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாங்கிற எண்ணம் எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருக்குது. அது யதார்த்தமான விஷயந்தான். அந்த பணம் கிடைக்கக்கூடிய, அதாவது சாதாரண ஏழையாக இருந்தால் கூட, சாதாரண குசேலர் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தால் கூட, ஒரு குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த பெருமாளுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அதிகபட்சம் கடன்கார தெய்வமாக இருந்தால் கூட அந்த தெய்வத்தை வந்து கட்டுப்போட முடியாத அளவுக்கு கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய உண்டியல் தெய்வம் வந்து இன்றைக்கி வந்து இந்த திருப்பதி பெருமாள் தான். ஏழு மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல எம் பெருமானாக இருக்கக்கூடிய, ஏழையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வழிபாடு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல தெளிவு கொடுக்கக்கூடிய, அதே மாதிரி திருப்பதிக்கு ஒரு முறை சென்று வந்தாலே அவங்களுடைய வாழ்க்கையில் திருப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது ஓரளவு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த எல்லாம் வல்ல ஏழு மலையானு இருந்துட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே ஒரு சில கோயிலுக்கு வந்து நினைச்சா போய் வந்துடலாம், ஏழுமலையான பொறுத்தளவுக்கு திருப்பதி பொறுத்தளவுக்கு நம்ம நினைச்சா போக முடியாதுங்க. நிறைய முறை போகலாம்னு நினைச்சிட்டு இருப்போம், போக முடியாமல் தடங்களாகும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகக்கூடிய அந்த ஏழுமலையான தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு மாதம் மாதம் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு வார வாரம் கிடைக்கும், ஒரு சில பேர் நடைபயணமாக போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருந்துட்டு இருக்கும். பொதுவாகவே ஏழுமலையான வந்து புரட்டாசி மாதம் வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற வளம் கிடைக்கணும் இல்லையா, அந்த வளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும் பெருமாளை வந்து வழிபாடு பண்ணும் பொழுது. அதே மாதிரி ஒவ்வொருவருக்குமே நீங்கள் பிறந்த குலம், அந்த குல வம்சாவளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வம்சாவளிக்கு எந்த விதமான விண்ணமும் ஏற்படாமல் எந்த விதமான பங்கமும் ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏழு மலைகளில் ஒரு சில மலைக்கு இருந்துட்டு இருக்குது. அதனால தான் ஏழு மலைக்கு அதிபதி. அந்த ஏழு மலைகளில் வந்து ஒரு சில மலையை வந்து நம்ம வந்து தரிசிக்கும் பொழுது, அந்த ஒரு சில மலையிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றுக்களை வந்து நம்ம சுவாசிக்கும் பொழுது, அந்த ஒரு சில மலையிலிருந்து வரக்கூடிய அந்த மூலிகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது நிச்சயமான ஒரு நிதர்சனமான மேன்மை கிடைக்குதுங்கிறது பொதுவான விஷயம். நம்மளையும் அறியாமல் நம்மளுடைய குலத்தை காக்கணும், நம்மளுடைய வம்சத்தை காக்கணுங்கிற எண்ணம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறது கிடையாதுங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வரைக்கும் தான், படித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாலு எழுந்து படித்ததுக்கப்புறம் பெற்றவங்களையும் மதிக்கிறதில்ல, மற்றவங்களையும் மதிக்கிறதில்ல, யாரோ ஒருவர் வந்து திருமணம் பண்ணலாங்கிறதுக்காக வந்து இவங்க வந்து கஷ்டப்படாமல் வாழ்க்கை வாழ்றதுக்காக கஷ்டப்பட்டு வளர்த்தின பெற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி சூழலையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூட்சமம் இந்த ஏழு மலையான வந்து புரட்டாசி மாதம் வழிபாடு வச்சுக்கும் பொழுது கிடைக்குது அப்படிங்கிற யதார்த்தம். அதனால தான் யாராக இருந்தாலும் உங்களுடைய குல வம்சம் வந்து நல்லா இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னா, வம்சத்துக்கு பங்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய குலம் தலைக்கணும் அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தில் வளம் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவுகளை அறவே தவிர்த்து விரதம் இருந்து விரோதம் இல்லாமல், அதாவது இந்த குரோதம் இல்லாமல் எம்பெருமானை வழிபாடு வச்சுக்கணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ எம்பெருமானை வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நடந்து வரக்கூடிய ஒரு பாக்கியம். நீங்கள் சாதாரண நிலைகள் இருந்தால் கூட,
அசாதாரணமான ஒரு நிலைக்கு வரக்கூடிய பாக்கியம். இதுவெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருந்துகிட்டு இருக்கும். உங்கள் ஜாதகத்திலே வந்து யோகம் வந்துட்டுருக்கலாம், உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் வந்துட்டுருக்கலாம், யோக பங்கம் வந்துட்டுருக்கலாம், அதிர்ஷ்ட தடை ஏற்பட்டுட்டு இருக்கலாம், அல்லது உங்களுக்கான அதிர்ஷ்டம் மற்றவங்களுக்கு போயிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யோகங்களை உங்களுக்கே கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி மாதத்தில் ஓரளவு சிறப்பாக இருந்துட்டுருக்குங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம். அதனால் அந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது எல்லோருமே எதிர்பார்க்குற அந்த பணம் அப்படிங்கிறது, எல்லோருடைய மனமே பணம் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்குது. அந்த பணம் கிடைக்கக்கூடிய, அந்த செல்வம் கிடைக்கக்கூடிய, அந்த சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இன்றைக்கே சொல்கிறேங்க, பொதுவாகவே ஒரு ஆடம்பர பொருள் களவு போச்சு அப்படின்னா அது கெடுதல்னு சொல்லுவோம். ஒரு பொருள் வந்து களவு காணாமல் போச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து நல்ல நாளாக இருந்ததுன்னா இந்த நாளில் காணாமல் போச்சு, அந்த பொருள் நம்ம திரும்ப வாங்க முடியுமா கிடைக்குமாங்கிற பயம் வந்துட்டு இருக்கும். எல்லாம் வல்ல எம்பெருமான் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நீங்கள் அணிஞ்சிருக்கிற ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போச்சு அப்படின்னா, தங்கம் குண்டுமணி தங்கமாவது காணாமல் போச்சு அப்படின்னா, கண்டிப்பாக கிலோ கணக்கில் நகை வாங்கக்கூடிய, கிலோ கணக்கில் தங்கம் சேரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருந்துட்டு இருக்கு. இது என்னுடைய அனுபவத்தில் நானாக கண்ட அனுபவம் உண்மை. அதனால் இந்த திருப்பதிக்கு வந்து அவ்வளோ ஒரு அம்சம் வந்துட்டு இருக்குது. பெண் குழந்தைய பெற்றுட்டுமே இதுக்கு வந்து ஒரு 5 பவுன் போடணும், 10 பவுன் போடணுமே, அல்லது வந்து 50 பவுன் போடணுமே, எப்படி கரை சேர்த்துறது, ஆண்டவன் நமக்கு பெண் குழந்தையாக கொடுத்துட்டாரு அப்படின்னு கவலைப்படுறவங்க, புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து விரோதம் இல்லாமல் குரோதம் இல்லாமல் எம்பெருமான வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கழுத்து பிடிக்காத அளவுக்கு, உங்களுடைய பொண்ணுக்கு வந்து கழுத்து பிடிக்க முடியாத அளவுக்கு நகை போடக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்குறாரு அப்படிங்கிறது நிதர்சனமான என்னுடைய வாழ்க்கையில் கண்ட அனுபவம் உண்மையாக இருந்துட்டு இருக்குது. இது வந்து ஆன்மீக உண்மையாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேங்க. அதனால் இந்த பெருமாள் வழிபாடுங்கிறது புரட்டாசி மாதம் ஒவ்வொருவரும் முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கிறது நல்லது. பெருமாள் கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறக்காருங்க, எல்லோருமே புரட்டாசி மாதம் போகணும் அப்படின்னா இடம் பத்தாது இல்லையா, நெருக்கடியாக இருந்துட்டு இருக்கும், தேவையில்லாத வந்து மன சங்கடங்கள் ஏற்படும். அதனால் உங்களுடைய வீட்டில் இருந்தே விரதம் இருந்து எல்லாம் வல்ல எம்பெருமான் ஏழுமலையான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். புரட்டாசி மாதத்தில் வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அதுவே சனிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்து புரட்டாசி சனிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்து வழிபாடு வச்சுக்கிறது, வருடம் முழுவதும் சனிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்து வழிபாடு வச்சுக்கிட்டு புரட்டாசி மாதம் வந்து வழிபாடு வச்சுக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ கூட நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒருவர் கேட்டாருங்க, நீங்கள் அடிக்கடி ஆன்மீகத்தை நம்புங்க ஆன்மீகத்தை நண்பங்கன்னு சொல்கிறீங்களே, ஆன்மீகத்தை நம்பினாலோ சாமி கும்பிட்டாலோ எது வேணாலும் நடக்குமான்னு கேட்டாருங்க. அப்போ நான் அவருக்கு நான் சொன்னது, அதாவது நீங்கள் ஆன்மீகத்தை நம்பினாலோ சாமியை நம்பினாலோ குலதெய்வத்தை நம்பினாலோ நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்ல கிடையாது. உங்களுக்குன்னு விதித்தது கண்டிப்பாக நடக்குங்கிற விஷயத்தை உணர்வு பூர்வமாக, உண்மையாக, அனுபவபூர்வமாக, ஆன்மீகமாக, அதிகாரமாக எடுத்து சொல்ல முடியும். இல்லை, திருப்பதிக்கு நம்ம நினச்சா போக முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அதை வந்து நிறைய பேர் நம்புகிறாங்க. அதே மாதிரி திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும் அப்படின்னு ஒரு விஷயங்களையும் சொல்கிறாங்க, நல்ல திருப்பமாகவும் இருக்கும் எதிர்மறையான திருப்பமாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க, அது உண்மைங்களா? அதாவது திருப்பம் அப்படிங்கிறது திருப்பதி கோயிலுக்கு போகும்பொழுது நிச்சயமாக கிடைச்சிட்டு இருக்கும், அது வருத்தம் இல்லாத திருத்தமான திருப்பமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். ஒன்று, உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எதிர்மறையான திசைகள் இருந்தது, கெடுதல் இருந்தது அப்படின்னா அந்த கெடுதல் நடக்கக்கூடிய, அந்த கெடுதலான திசை நடக்கக்கூடிய நேரத்தில் வந்து திருப்பதி மலைக்கு போகும்பொழுது நீங்கள் மலைக்கு செல்லும் பொழுதே உங்களுக்கு அபசகுணம் கிடைச்சிட்டு இருக்கும். திருப்பதி கோயிலுக்கு போகலான்னு புறப்படும் பொழுதே சின்ன சின்ன சகுனங்கள் அபசகுணங்கள் வந்துட்டு இருக்கும், தேவையில்லாத தடங்கள் வந்துட்டு இருக்கும், அல்லது கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் வந்துட்டு இருக்கும், இந்த மாதிரி தேவையில்லாத சிக்கல், அந்த பஸ்ஸில் போகும்போது பேருந்தில் போகும்போது தேவையில்லாத சண்டை ஏற்பட்டு இருக்கும், அல்லது சின்ன சின்ன பொருள் ஏதாவது காணாமல் போயிட்டு இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு அபசகுனங்களாக இருந்துகிட்டு தான் இருக்கும், அதிலேயே தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக திருப்பதிக்கு போகக்கூடாதுன்னு கிடையாதுங்க. இந்த முறை திருப்பதிக்கு போகும்பொழுது உனக்கு ஜாதக ரீதியாக பெரிய கெடுதல் இருந்துட்டு இருக்குது, இருந்தாலும் அந்த கெடுதல் தலைக்கு வரக்கூடிய அந்த ஆபத்தை வந்து தலப்பாகையோடு போகக்கூடிய தகுதியை இந்த எம்பெருமான் கொடுப்பாரு. நீங்கள் வேறு வகையான செல்வம் கிடைக்கும்னு நினைக்க வேண்டாம், ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து, கண்ணுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய ஆபத்துகளை வந்து தவிர்க்கக்கூடிய பாக்கியம் இந்த ஏழுமலையான் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த திருப்பம் கூட உங்களுக்கு பணம் காசு செல்வம் தொழில் அமைது வாகனம் வாங்குறது தான் திருப்பம் நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இருக்கிற வாகனம் களவு போனாலோ, இருக்கிற வாகனம் பறி போனாலோ, இருக்கிற வாகனம் அதாவது நிலுவை அதாவது தவணத்தொகை கட்ட முடியாமல் எடுத்துகிட்டு போனாலோ உங்களுக்கு அதுவே வந்து நல்லதாக தான் இருந்துட்டுருக்கோம். நம்ம நினைப்போம் திருப்பதி போயிட்டு வந்தோம் நமக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற கவலையில் இருப்போம். உங்களுக்கு மிகப்பெரிய கெடுதல் வரக்கூடிய அமைப்பிலிருந்து காப்பாற்றி நல்லது நடக்கிறதுக்காகத்தான் இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்காம இருந்துட்டுருப்போம். நான் அடிக்கடி வெளிநாடு போயிட்டு இருக்கிறதுனால கடந்த 1.5 வருஷங்களுக்கு முன்னாடி நான் சிங்கப்பூர் போயிருந்தப்போ அங்கே வந்து மிகப்பெரிய செல்வந்தர், அதாவது என்னை வந்து விமான நிலையத்தில் வந்து என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 18 கோடி 20 கோடி மதிப்புள்ள கார் தான் வந்து அழைச்சிட்டு போவார். அப்படி கௌரவமான மிகப்பெரிய வசதி மிக்க அந்த மனிதர் வீட்டில் வந்து ஜாதகம் பார்க்கும்போது வாஸ்து பார்த்து ஒரு சில விஷயம் சொல்லும்பொழுது இந்த ஜாதகத்துக்கு இந்த வழிபாடு நிறைய ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாங்க குடும்பத்தில், அதில் ஒருவருக்கு வந்து இந்த ஜாதகத்துக்கு திருப்பதி ஒரு முறை போயிட்டு வந்திருக்கு. நான் சொல்லும்பொழுது திருப்பதி மட்டும் சொல்லாதீங்க, திருப்பதினு சொன்னதுக்கே எங்கள் வீட்டை வந்து சுத்தப்படுத்தி கழுவணும்னு சொன்னாங்க. அவங்க அவ்வளவு கோபமாக இருக்கிறாங்க திருப்பதி சாமிக்கு போகிறதுக்கு, திருப்பதினு சொன்னாலே வருத்தப்படுற அளவுக்கு ஏன் நடக்குது அப்படின்னா அவங்க ஒவ்வொரு முறை திருப்பதி போகும்பொழுதுலாம் ஏதோ ஒரு தடங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டார். அவர் அந்த
அந்த தடங்கள் எல்லாமே நல்லதுக்கு அப்படிங்கிற விஷயத்த எவ்வளவு சொல்லி பார்த்தா அவர் புரியல. கடைசியில் அவருக்கு வந்து சவால் விடக்கூடிய சூழல் ஏற்பட்டது. என்னங்க, அதாவது இந்த முறை நான் சொன்ன மாதிரி இந்த திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, இந்த ஜாதகப்படி இந்த நாளில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டோம். அதே மாதிரி அவர் இங்கே மெட்ராஸ் வரும்போது சென்னை வந்து என்னை வந்து பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறதுக்காக தான் போகிறங்க, ஏதாவது நடந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனார். உண்மையாலுமே அவருக்காக நான் சாமி கும்பிட்டேங்க. அதாவது இந்த இடத்துல வந்து நான் ஜெயிக்கிறேன் தோக்கிறேன் அப்படின்னு கணக்கு இல்லை. எந்த இடத்துலையும் ஆன்மீகம் தோக்கக்கூடாது சாமின்னு வந்து என்னுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அவருடைய குலதெய்வத்தையும் கும்பிட்டுக்கிட்டு அந்த திருப்பதி சாமி கும்பிட்டேங்க. போயிட்டு வந்தாருங்க. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைனாக்காரர் வந்து இவரோட ஒப்பந்தம் போட்டு சிங்கப்பூருக்கும் மலேசிய எல்லையில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பல ஏக்கர் பரப்பரப்பில் வந்து ஒரு தொழில் ஆரம்பித்தார். ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இந்த இதுக்கு வந்து நீங்கள் தான் வாஸ்து பார்க்கணும் அப்படின்ட்டு. வாஸ்து பார்க்கறது வீட்டுக்கு ஒரு வாஸ்து இருக்குது, நாட்டுக்கு ஒரு வாஸ்து இருக்குது, வணிக வளாகத்துக்கு ஒரு வாஸ்து இருந்துட்டுருக்குது, விவசாய பூமிக்கு ஒரு வாஸ்து இருந்துட்டுருக்குது, தோல் பயனடையக்கூடிய அமைப்புக்கு ஒரு வாஸ்து இருந்துட்டுருக்குது. இந்த வாஸ்துவில் சரியான முறையில் சொல்லி வச்சுட்டு அவர்கள் பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு, அதாவது எந்த அளவுக்கு ஆன்மீகத்தை வந்து தவறாக புரிஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வழியிலே பக்குவமாக சொல்லும்போது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எந்த ஒரு தெய்வமே கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கெடுதல் கொடுக்காது. அப்படி கெடுதல் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் அதை விட ஆபத்து, அதை விட கெடுதல் இருந்துட்டு இருக்குது. அதுலேருந்து உங்களை தவிர்த்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக நம்பலாம். எந்த நேரத்திலும் எந்த சூழலும் ஒரு சாமி வந்து ஒரு ஆன்மீகம் வந்து ஒரு மனுஷனை வந்து கஷ்டப்படுத்தாதுங்க. அது வந்து உங்களை வந்து ஆறுதல் படுத்துறதுக்காக, நல்லது படுத்துறதுக்காக மட்டும் தான் இருக்குதுங்க விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கே தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். ஒரு சின்ன கதை சொல்கிறேங்க. ஒருவர் வந்து வந்து கடுமையான உழைப்பாளி. அவர் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே செல்லும் சேர மாட்டேங்குது, வசதி வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கோயில் அதாவது ஒரு கடற்கரையில் உட்காந்துட்டு வெடி வரைக்கும் சாமி முட்டுந்தாராம். இந்த நிலாவை பார்த்து சாமி முட்டா நல்லதாக நடக்கும்னு சொன்னாங்களே, நிலாவை பார்த்து சாமி போலான் வெடி வரைக்கும் சாமி முட்டுந்தாராம். இத்தனை நான் நல்லவனாக இருக்கிறேன், நல்லது பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கே நல்லது நடக்க மாட்டேங்குது, கஷ்டமாகவே இருந்துட்டு இருக்குது, எனக்கு வந்து நிறைய சம்பத்து சேரணும், சொத்து சேரணும், நிறைய செல்வம் சேரணும்னு சொல்லி சொல்லி கும்பிட்டுக்கிட்டு அந்த கடற்கரையில் உட்காந்துக்கிட்டு அது அந்த கடலுக்கு இருந்த கூழாங்கல்லோ கல் இருக்கும் இல்லைங்களா, இதை வந்து வந்து மணல் கல் இந்த மாதிரி கல்லில் ஒன்றா பொறிக்க அந்த டைம் போகாது இல்லைங்களா, டைம் பாஸ் ஆகிறக்காக ஒன்றொன்னா பொறிக்க போட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காராம். நைட் ஆரம்பிக்கிறாரு, நடுஜாமம் வந்தது, பிரம்ம முகூர்த்தம் வந்தது, விடியால் ஆயிடுச்சு. விடிய காலையில் வந்து அந்த கல்லில் அந்த இதே மாதிரி ஒன்றொன்னா போட்டுட்டு இருக்கும்போது அந்த கல் குவியல் இருக்கும் இல்லையா, தீந்துருது. கடைசியில் ஒரே ஒரு கல்லு இருக்குது. சூரிய உதயமாகவும் அந்த கல்லை பார்க்குறாராம். அது வந்து வைரக்கல்லாக இருக்கான். அப்போது இந்த ஒரு கல்லுக்கு இவ்வளோ இந்த வைரக்கல்லாக இருக்குது, இவ்வளோ நாள் நம்ம நைட்டு அதாவது இரவு முழுவதும் போட்டது போகிற வைரக்கல்லை அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டாராம். அவர் வந்து ரொம்ப ரொம்ப இதானாராம். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நாம் தெரிஞ்சுக்காம தான் நிறையா செய்வதை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன முகவரி தான் உங்களுடைய ஜாதகம். அந்த ஜாதகப்படி சரியான நேரத்தில் நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இப்போ அவருக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு மிகப்பெரிய 5,000 பேர் 10,000 பேர் வச்சு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரே நேரத்தில் வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் கிடைச்சது அயல் நாட்டில் சைனாவில். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஒப்பந்தம் அவர் சொன்னார். அவர் இந்த மாதிரி ஒப்பந்தமெல்லாம் கிடைச்சதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்களை என்றைக்கு நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னார். அவர் இந்த ஒப்பந்தம் கிடைச்சதுக்கு நான் காரணம் கிடையாதுங்க, அதாவது உங்களுடைய தெய்வம், உங்களுடைய முன்னேற்றத்திற்கு, உங்களுடைய அதிர்ஷ்டத்திற்கு, உங்களுடைய யோகத்துக்கெல்லாம் காரணம் வந்து உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய ஜாதகம் தான். நான் வந்து இருக்கிறத எடுத்து சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருந்துட்டு இருந்தது. ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடு விலைக்கு வருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் எனக்கு இருக்குது. ஒரு தெருவில் வந்து ஒரு முகவரி தெரியலனா இந்த தெருவு இத்தனை அடுத்த தெருவில் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய தகுதி இருக்குது. அந்த தெருவே வாங்கக்கூடிய தகுதி எங்களுக்கு கிடையாதுங்க. அதை வந்து பணிவாக நான் ஒத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேட்காம செய்ய மாட்டார். ஒரு ஆள் வந்து வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா கூட அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த பொண்ணு வேலைக்கு எடுக்கலாமா, நல்லா இருந்துகிட்டு இருக்குமா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு அந்த பொண்ணு முகமன் வேலைக்கு வரும்பொழுது எந்த கலர் ட்ரெஸ் போட்டு வருதுங்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து அனுப்புவாருங்க. அதுக்கெல்லாம் வாத்து சொல்லுவார். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வந்து நம்ப முடியாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டு இருக்குது. ஒவ்வொருவருக்குமே அதிர்ஷ்டம் இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனாக இருந்தாலும் எல்லா மனுஷனுக்குமே அதிர்ஷ்டம் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. அந்த அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய பாக்கியம் தான் நீங்கள் ஆன்மீகத்தை நம்பி வழிபாடு வச்சுக்கிறது பொறுத்து எதையோ எதிர்பார்த்து. நான் கூட இப்போ சொல்கிறேங்க, இந்த கொரோனா வந்த காலத்தில் குறிப்பிட்ட ஒருத்தருக்கு வந்து 2-3 முறை ஃபோன் பண்ணோம். எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபோடு ஃபோன் பண்ணாங்க, ஒரு சின்ன பண உதவி செய்யலாம், ஆனால் வந்து எல்லா பக்கமே ரொம்ப சிரமமாக இருந்துட்டுருக்குது செய்யலான்ட்டு. பாருங்கள், நல்ல மனுஷர் தான், திறமையானவர் தான், அடுத்தவங்களை உருவாக்கக்கூடிய தகுதி உள்ளவர் தான். ஆனால் 2-3 முறை ஃபோன் பண்ணி அந்த 2-3 முறை அவர் ஃபோன் எடுக்கல, அந்த பாக்கி அவர் கிடைக்காமல் இருக்குது. அதனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம இதாக இருக்கூடாதுங்க. கொஞ்சம் பணிவாக இருந்துட்டுருக்கணும், அடுத்தவங்களை மதிக்கணுங்கிற விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கும்பொழுது நமக்கான அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வந்திருக்கும். யாராக இருந்தாலும் அப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் ஆன்மீகத்தை நம்பும்பொழுது உங்களுக்கான அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும் எந்த வயசாக இருந்தாலும். சார், அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்னா தொடர்ச்சியாக எல்லாத்துக்குமே உடல்நலம் சரியில்லாமல் போயிட்டுருக்கும் வரிசையாக ஒவ்வொருத்தருக்கா, அது என்ன மாதிரியான ஒரு குறியீடு, அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும்? பொதுவாக ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு வந்து உடம்புக்கு சௌகரியம் இல்லை அப்படிங்கிறது அது எதார்த்தம், இயல்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு உடம்பு சௌகரியம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது எதார்த்தம் தான். ஆனால் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்து நோய் நொடியில் இருந்துகிட்ருக்கிறது, உடம்பு சௌகரியம் இல்லாமல் பாதிக்கப்படுறது, தொடர்ந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இல்லாத அது எதையோ எதையோ பறிகொடுத்த மாதிரி ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துர்சம்பவங்கள் நிகழக்கூடிய அமைப்பு இருக்கிறங்கிற விஷயத்தை முன்கூட்டி தெரிஞ்சிக்க முடியும். பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் வந்து தொடர்ந்து வந்து நோய்வாய்ப்பட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து மருத்துவ செலவு வந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் வந்து ஏதோ கெடுதல் வருது அப்படின்னு நினச்சிக்கலாம்.
அல்லது மறைமுகமாக யாராவது பில்லி சூன்யம் மாந்திரிகம் அல்லது தாந்திரிகமான விஷயத்தில் இருந்திருக்கிறாங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்கள்லையோ அல்லது பக்கத்து தெருக்கள்லையோ உங்களை பார்த்து நிறைய திஷ்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், அல்லது நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் வந்து ஏதோ கெடுதல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். அப்போ இது எது அப்படிங்கிறது வந்து உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுதோ அல்லது ஜாதகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற வந்து அப்படின்னு உள்ளவங்க வந்து உங்கள் குலதெய்வத்து கோயில் போய் வந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுதோ ஏதோ ஒரு வகையில் உங்களை தெரியப்படுத்தும். அந்த குலதெய்வ பூசாரி கூட சொல்லுவார், என்றைக்கும் பேசாத பூசாரி அன்னைக்கு திடீர்னு சொல்லுவார், ஏம்மா உங்களுக்கு எந்த கெடுதல் வர மாதிரி இருக்குது பார்த்துக்குமா, நீங்கள் இது பண்ணுங்கள், அம்மனுக்கு இந்த சேலை வாங்கி சாத்துங்க, இல்லை அம்மனுக்கு வந்து நீங்கள் ஒரு நேரம் அபிஷேக பூஜை பண்ணுங்கள், அல்லது அம்மனுக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு கொஞ்சம் விரதம் இருக்கும் விரதம் அன்னதானம் பண்ணுற மாதிரி விரதம் வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கன்னு சொல்லி ஏதோ ஒன்று அவரையும் மீறி சொல்லுவார். அடிக்கடி பார்க்குற அந்த பூசாரி கூட அடிக்கடி சொல்லாத ஒரு வார்த்தையை வந்து திடீர்னு சொல்லுவார். அதுதான் ஆன்மீகம், அதுதான் வந்து சாமி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு சில விஷயங்களை வந்து தெரியப்படுத்தும் குலதெய்வத்து கோயிலில். அடுத்து ஜாதகம் பார்த்தாலும் ஜாதகத்தில் தெரியும் அடுத்து இந்த மாதிரி கெடுதல் வரப்போகுது, அந்த கெடுதலை வந்து முன்கூட்டியே தவிர்த்துக்கிறதுக்கு வரக்கூடிய கெடுதலை வந்து அதாவது வராமல் தடுக்க முடியாதுங்க. வரக்கூடிய கெடுதல் வந்து தான் ஆகணுங்கிறது விதி. ஆனால் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இருக்கும் இல்லையா, என்ன தான் எவ்வளோ பெரிய நெருப்பாக இருந்துட்டுருந்தாலும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றும் போது நெருப்பு அது அணைஞ்சிருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த பக்கம் கெடுதல் வருது அப்படின்னா அந்த கெடுதல் கொண்டா நேர் எதிர்மறையான ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்தானமாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு சப்தம ஸ்தானத்தில் பரிகாரங்கிற ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அந்த பரிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கும் பொழுதோ அல்லது அதற்கான வழிபாடுகளை வச்சுக்கும் பொழுதோ கண்டிப்பாக உபகாரமான உதவியான வாழ்க்கை யாராக இருந்தாலும் வாழ முடியும். எது எப்படி இருந்தாலும் குடும்பத்தில் வந்து தொடர்ந்து வந்து ஒருவருக்கு வந்து நோய் வர்றது, அவர் நோய் ரெடியானதுக்கு அப்புறம் இன்னொருத்தருக்கு வந்து உடல்நல பாதிப்பு வர்றதுல வந்து கெடுதலுக்கான ஒரு சகுனம்ங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார், அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்லி கத்துறது வந்து சில நேரங்களில் நல்ல சகுனமாகவும் பார்க்கப்படுது, சில நேரங்களில் அபசகுனமாகவும் சொல்லப்படுது, இது எப்படி நம்ம கண்டறிஞ்சுக்கிறதுங்க சார்? பொதுவாகவே ஜீவராசிகளில் வந்து ஆடு மாடு கத்துது அப்படிங்கிறத விட, இல்லை ஒரு மனுஷால் கத்துறாரு அப்படிங்கிறத விட, ஒரு பல்லியுடைய கத்தலுக்கு பல்லியுடைய அந்த சயனம் கத்தல் அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லி வந்து சயனம் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பல்லியுடைய கத்தலுக்கு வந்து மதிப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்குது, ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூட்சமம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பல்லிக்கு இருந்துட்டு இருக்குது. இந்த பல்லி கத்துறதுக்கு உண்டான பக்குவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விஷயத்தை சொல்கிறேங்க. இந்த பல்லி வந்து குட்டியாக இருக்கும்பொழுது, சின்ன பல்லியாக இருக்கும் பொழுது, ஊர்ந்து வரும்பொழுது அந்த பல்லியை வந்து நீங்கள் தொட்டைங்கன்னு வைங்களேன் ஓடி போகும், அதாவது வந்து பயந்து திரும்பி போயிடும், எந்த வழியில் வருதோ அது வந்து எதிர்மறையாக திரும்பி போகும், மறுபடியும் அது வந்து நம்ம டச் பண்ணும் அப்படின்னா மறுபடியும் திரும்பி போயிட்டே இருக்கும். நல்லா கவனிச்சுங்க, ஒரு சின்ன பள்ளியை ஒரு குட்டி பள்ளியை தொடர்ந்து டச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 7 முறை டச் பண்ணும்பொழுதும் 7 முறையும் அது வந்து திரும்பி திரும்பி போயிட்டு தான் இருக்கும். ஆனால் அதே பள்ளியை 7வது முறை நீங்கள் வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பள்ளி தன்னுடைய வாளை தானாகவே கட் பண்ணி விட்டுட்டு போகும். கத்தி இல்லை, அருவாள் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, யாரும் நாமளும் வெட்டலை. ஆனால் சும்மா டச் பண்ண ஒரு குச்சியிலையோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த பள்ளியை சும்மா டச் பண்ணி பார்க்கணும், தொடர்ந்து துன்புறுத்துறோம். 7 முறை துன்புறுத்ததுக்கப்புறம் 7வது முறை அந்த பள்ளியை வந்து மறுபடியும் துன்புறுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பள்ளி தானாகவே தன்னுடைய வாளை அறுத்து விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் கவனித்து பார்க்கும்போது தெரியும். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அபரிதமான ஒரு ஆன்மீகம் நிறைந்த அந்த பள்ளி வந்து சொல்லும் பொழுது அது ஏதோ கத்துது, பூச்சிக்காக கத்துது அல்லது இறைக்காக கத்துது அல்லது வேறு விஷயத்துக்காக கத்துது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தால் கூட அந்த பள்ளி கத்தும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்துட்டு இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து வரக்கூடிய தீமைகளை முன்கூட்டி சொல்லக்கூடிய அமைப்பு வந்துட்டு இருக்கும். நம்ம மேலே தலையில் கல் விழுந்தா கூட தப்பிச்சுக்கலாம், ஆனால் தலையில் பல்லி விழுந்தா மரணம்ங்கிற விஷயத்தை சாஸ்திரம் ஏன் சொல்லி வச்சிருக்கு அப்படின்னா அவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. 5 கிலோ 10 கிலோ 50 கிலோ பாறை விழுந்தா கூட தப்பிச்சவங்க உண்டு, ஆனால் சிறு பள்ளி 2 கிராம் 1 கிராம் இருக்கக்கூடிய அந்த பள்ளி வந்து தலையில் விழுந்து தப்பிக்க முடியாமல் இருந்தவங்களும் உண்டுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த அந்த பள்ளி வந்து கத்தும் பொழுது, அது சயனம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் ஒரு நமஸ்காரம் நல்லது. பொதுவாகவே இன்னைக்கு கிராமத்தில் வந்து பாருங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை பேசும்பொழுது, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி அது கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை பேசும்பொழுது ஒரு பள்ளி கத்துச்சு அப்படின்னா குலசாமியன்னு சொல்லி நெஞ்சில் கை வச்சுக்குவாங்க, ஒரு நமஸ்காரம் போட்டுக்குவாங்க. அந்த பழக்கம் இன்னைக்கு கிராமத்தில் இருந்துட்டு இருக்குங்க. அதனால தான் கிராமத்தில் வந்து எத்தனையோ பாம்புகளுக்கு நடுவில், எத்தனையோ பள்ளிகளுக்கு நடுவில், எவ்வளவோ பாப்பிராணிகளுக்கு நடுவில் இருந்துகிட்டு இருந்தால் கூட அவங்க பாதிப்பு இல்லாமல் பிழைக்கிறதுக்கு காரணமும் இந்த பள்ளியுடைய சயனம்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நாசுக்காக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட பள்ளி வந்து கத்தினால் சயனம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் ஏன் சொல்லி வச்சுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளையோ அல்லது தீமைகளையோ உண்மையாக முன்கூட்டியே உரைக்கக்கூடிய தகுதி, முன்கூட்டி சொல்லக்கூடிய தகுதி, முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய தகுதி பள்ளிக்கு இருந்துட்டு இருக்குது. அந்த பள்ளி எந்த பக்கம் சைன் சொன்னால் நல்லதுன்னு கணக்கு இருக்கும் இல்லையா? பொதுவாகவே பள்ளி வந்து காலையில் நேரத்தில், அதாவது 4 மணியில் இருந்து காலை 8 மணிக்குள்ளாக பள்ளி எந்த பக்கம் சைனம் சொன்னாலும் அது சைனம் தான், எப்படி கத்தினாலும் அது சைனம் தான். அதே மாதிரி அந்தி சாயும் பொழுதாகிய மாலை 6 மணிக்கு மேலே இரவு வந்து 10 மணி வரைக்கும் இந்த பள்ளி கத்துச்சு அப்படின்னா அது சைனமாக இருக்குது, சைன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் பள்ளி கத்தும் பொழுது நம்ம எது நல்லதுன்னு எடுத்துக்கிறது அப்படின்னு
கேட்டிங்கன்னா, நீங்கள் பொதுவாக பள்ளி வந்து வடமேற்கு திசையில் கத்தினா செல்வம் சேருங்கிற அமைப்பு இருந்துட்டுருக்குது. அதே மாதிரி பள்ளி வந்து வடகிழக்கு திசையிலேருந்து பள்ளி கத்துச்சு அப்படின்னா சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் சாப்பிட போகிற உணவில் வந்து நஞ்சு இருக்கலாம், அல்லது வேறு பாதிப்பு வந்துட்டுருக்கலாம், அல்லது யாராவது செய்வன மாந்திரிங்க வச்சிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய அமைப்பு இருந்துட்டுருக்கும். அது பள்ளி விஷயத்தை நிறைய சொல்லிட்டுருக்கோம், நிறைய சொன்னாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கும், குழப்பமாக இருந்துட்டுருக்கும். பொதுவாக சுருக்கமாக சொல்லுங்கள் சார், பள்ளி கத்துனா எங்களுக்கு எது எப்படி நடந்து எடுத்துக்கிறது, எது கெடுதல் எடுத்துக்கிறது சுருக்கமாக கேட்டீங்க அப்படின்னா, பொதுவாக உங்களுக்கு வலது பக்கம் ஆண்களாக இருந்தால் நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்துக்கு வலது பக்கம் இருந்து பள்ளி கத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அறிகுறி வருது, நல்ல செய்தி வருதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பெண்களாக இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு இடது பக்கம் இருந்து உங்களுக்கு வந்து பள்ளி கத்துச்சு அப்படின்னா, பள்ளி சைனம் சொல்லிச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல அறிகுறி தென்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எத்தனை மணிக்கு கணக்கு, காலையில் 4 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளே தான், அதே மாதிரி மாலை 6 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளே தான். இந்த நேரங்களில் பள்ளி கத்தக்கூடிய விஷயம், அது வந்து ஒரு பூச்சிக்காக கத்தினாலும் சரி, பள்ளி பூச்சிக்காக கத்தாதுங்க. ஏன்னா அமைதியாக போய் அழுங்காமல் வந்து அதை எடுக்கக்கூடிய அமைப்பு வந்துட்டுருக்கோம். அது இரை தேடுவதற்காக கத்தினா இருந்தாலும் சரி, அந்த கத்தல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருந்துட்டுங்கிற விஷயத்தை சயனமாகவும் சயன சாஸ்திரமாகவும் இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். சார், அந்த காகத்தோட எச்சம் விழுகிறது கூட ஒரு சகுனமாக பார்க்கப்படுது, இது எப்படி கண்டறிஞ்சுக்கிறது? பொதுவாக காகம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காகம் உலகத்தில் வந்து செல்வந்தராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் உடனே உணவு செஞ்சு படைக்கக்கூடிய அமைப்புக்கு மிகப்பெரிய சிறப்பு சேர்க்கக்கூடிய அந்த காகம் அன்னதானத்துக்கு வந்து தனக்கு கிடைக்கக்கூடிய சாதத்தை வந்து அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த காகம் வந்து பொதுவாகவே வந்து கத்துது அப்படின்னா, அதாவது காகம் வந்து உங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி 1, 2, 3 ஒரு 4 காகைக்குள்ளே வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து காகம் கத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உரமுறைன்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில், உரமுறை பொதுவாகவே பாவங்களை சுமந்து செல்லக்கூடிய பல பேருடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காகம் வந்து எச்சம் போட்டது அப்படின்னா உங்களுக்கு பல பேர்த்துடைய தோஷம் வந்து தீண்டக்கூடிய. இப்போ நல்ல நாளெல்லாம் வந்து பார்த்துருந்தீங்களே, ஒரு பண்டிகை நாள் வரும்பொழுதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் எல்லோரும் எந்திரிச்சு குளிக்கிறதுக்குள்ள நம்மளும் நேரமே குளிச்சிடணும்னு நினைப்போம். நம்ம நேரம் கழிச்சு குளிச்சோம்னா கெடுதல் கிடையாது, ஆனால் நேரம் கழிச்சு குளிக்கும் பொழுது நேரமே குளிச்சவங்களுடைய பாவமெல்லாம் உனக்கு வந்து சேருங்கிறது பொதுவான விதியாக இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த காகம் வந்து எச்சம் போட்டது அப்படின்னா இந்த பாவத்தையெல்லாம் அடுத்தவங்களுடைய பாவத்தையெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய தியாகம் வந்து சேதாரமாகும். அதனால் அந்த காகம் வந்து உங்கள் மேலே எச்சம் போடும்பொழுது கண்டிப்பாக ஒரு கெடுதல் தான். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், எச்சம் போட்டதுக்காக நம்ம தலையை வெட்டி எறிய முடியாது, கையில் போட்டதுக்காக கையை வெட்டி எறிய முடியாது. அப்படி காகத்துடைய எச்சம் பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடனே வந்து நீங்கள் வீட்டில் குளிச்சுட்டு வேறு வஸ்திரம், அதை வேறு உடை போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகலாம், அல்லது உத்தியோகத்தை பார்க்கலாம், அல்லது மற்ற பயணங்கள் செஞ்சுட்டு இருக்கலாம். இதுதான் பொதுவான விதி. இதில் இன்னொரு விஷயம், இந்த காகம் வந்து எச்சம் போட்டது அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் அதிகமாக கிடைக்குதுங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யார் ஒருவருக்கு காகம் எச்சம் போடுதோ அவருக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தீர்க்கமாக இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமயம் அந்த நாளில் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து கண்டம் ஏற்படுது, பயணத்தில் வந்து கண்டம் இருக்குது அப்படின்னா அந்த கண்டம் தவிர்க்கப்படக்கூடிய சூழலையும் இந்த காகம் எச்சம் போடுவதன் மூலமாக நமக்கு அச்சம் இல்லாமல் உணர்த்துங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த காகம் தலையில தட்டினா கூட சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, நல்லது கெட்டதுன்னு பார்க்கணும் அப்படின்னு, அது எப்படி பார்க்கறது சார், சுருக்கமாக சொல்லுங்க. பொதுவாக காகம் தலையில தட்டுது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய விஷயத்தையோ, அல்லது இஷ்ட தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய விஷயத்தையோ, அல்லது ஏதாவது ஒரு தெய்வ காரியங்களுக்கு நீங்கள் நினைச்சிட்டு அல்லது வேண்டுதல் வச்சுட்டு செய்யாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லுது ஒன்று. அதே மாதிரி அந்த காகம் தலையில தட்டுது அப்படின்னு பொதுவாக தொழில் ரீதியான வகையில் வந்து, அதாவது துரோகமான, அதாவது தேவையில்லாத ஒரு முடிவு, அல்லது உங்களுக்கு பாதகமான ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு உணர்த்து சொல்லுது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சனி, அதாவது சனி பகவானுடைய வாகனமாகிய காகம் வந்து தலையில் தட்டுச்சு அப்படின்னா பிள்ளையார் கோயில் போய் வழிபாடு வச்சுக்கலாம். பிள்ளையார் கோயில் வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிற விட பிள்ளையாரை வந்து 3 சுற்று சுற்றி வந்துட்டு ஒரு தேங்காய் வாங்கி சதுரகா போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலையோ அல்லது குடும்பத்திலேயோ வரக்கூடிய சிக்கல்களிலிருந்து விலகக்கூடிய அளவுக்கு தெளிவான முடிவு உங்களுடைய மனசுலேயே உதயமாகக்கூடிய பாக்கியத்தையும் இந்த சனி பகவான் கொடுப்பாருங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக நம்பலாம். நிறைய தகவல்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார், எங்கள் நேயர்கள் சார்பாகவும் தொலைக்காட்சி சார்பாகவும் உங்களுக்கு மிக்க நன்றி. நெஞ்சுக்கினிய நேயர்களே, ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட இந்த கலிகாலத்தில் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு ஆறுதலாக எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K.Ram. நேர்களே, ராஜயோகம் டாக்டர் K.Ram அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு. முன்பதிவுக்கான எண்கள் 9904043137, மற்றொரு எண் 9952999118. இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.